நண்பர்கள் வந்து இவருக்கு வந்து எவ்வளோ நாள் ஏர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன்? ஒரு 4 மாதம். 4 மந்த் ஆகுது. சரி, சூப்பர், சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் இவர் வந்து ஏர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ஏன் பண்ணலை அப்படின்னு இல்லைன்னா இவர் ரெண்டு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ ரெண்டு வீடியோ போட்டிருக்காரு, அவரோட வீடியோவை நீங்கள் அந்த வீடியோ கூட நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நண்பர் எவ்வளோ நாள், நீயே சொல்லுமா, ஏன்னா அதை விட நம்ப மாட்டேன். 1 மாதம். 1 மாதம் ஆகுது. இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? பிஆர்பி. ரெண்டு பேரும் பிஆர்பி. இவர் வந்து 3 மந்த்ஸ் 3வது பிஆர்பி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் தருது? நீங்கள் இப்போ ஏர்ட்ரான்ஸ் பண்ணும் போது ஒன்று நினச்சிட்டு தான் வந்துருப்பீங்க, ஸோ இந்த மாதிரி வரணும் அந்த இது கிடைச்சா திருப்தி. பார்க்கலாம் ஏன்னா பண்ணலை அப்படின்றதுல எவ்வளோ தூரம் நண்பா பண்ணிருந்தோம் எவ்வளோ தூரம் இந்த எத்தனை இந்த பாக்ஸ் மாதிரி கேப் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம் ஒரு திருப்திகரமாக இருக்குது ஏர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஓகேவா இது திருப்திகரமாக இருக்குது இப்போ மூணு பிஆர்பி இதுக்கு எதனா பே பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்று பே பண்ணலாம் எதுவுமே நீ சொல்லணும்பா எந்த அளவுக்க
கேட்டாங்களா அந்த மாதிரி ஏட்டர்ன் பண்ணியிருக்கியாப்பா அப்படின்னு? ஆ கேட்டாங்க. இல்லைம்மா அது கேட்கல, இந்த நேச்சுரலோட மீறி ஆர்டிஃபிஷியலை காட்டு தான் கேட்டேன். இல்லை காட்டல, ஒரு திருப்தி தருது உங்களுக்கு, ஒரு முழுமையாக நீங்கள் நினச்சது கிடச்சதா? கிடச்சேன். ஓ ரைட், ஓகே. இது இப்போ வந்து இவர் பாருங்கள் எந்த அளவுக்கு டென்சிட்டி இவரோட ஃபாலிக்கலே நல்லா இருக்குது. ஸோ இவர் நல்ல டென்சிட்டி, இதை நம்ம கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இது முழுக்கவே பண்ணியிருக்கோம். ஸோ கண்டே பிடிக்க முடியாது. இவரோட வீடியோ நான் அதிலே போஸ்ட் பண்ணுறேன், நண்பரையும் பார்க்கலாம். இவர் எத்தனை மாதம் சொன்னீங்க? எத்தனை மாதம் ஆச்சு? நாலு மாதம். ஆகஸ்ட்டில் பண்ணதான் இவர் ஆகஸ்ட்டில் பண்ணியிருக்காரு. இவர் வந்து வெயிட் பண்ணு. ஆ அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நான் அடுத்த இந்த சண்டிகரில் பண்ணுறேன் அந்த வீடியோ இதில் ஆட் பண்ணி போடுறேன். அப்புறம் இவரோட வீடியோவும் ஆட் பண்ணி போடுறேன். ஸோ இவருக்கெல்லாம் ரிசல்ட் பண்ண ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ்லாம் நான் கிளியராக போடுறேன். இப்போ எடுத்து இதில் இங்கே ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. சரி நண்பர்கள், அடுத்த வீடியோவில் ரிசல்ட் வீடியோ கட்டாயமாக பார்ப்போம். நிறைய பேர் ரிசல்ட் வீடியோ காட்டுங்கன்றதுனால அதை போடுறாங்க, எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துருக்குதுன்னு. ஸோ சந்தோஷமாக இருக்கு. ஒன்றுங்க மகண்ணா. ஓகே ஓகே. அனைவருக்கும் இனிய பணிவார வணக்கம். நண்பர்கள் நிறைய பேர் ரிசல்ட் வீடியோ கேட்டுருந்தாங்க. ஸோ ரிசல்ட் பார்க்கலாம். இது என்னப்பா ரிசல்ட் வீடியோ கேட்டால் உன் வீடியோ கேட்டுருந்தேன், எல்லாருக்கும் ரிசல்ட் காமன் தான். அது இல்லாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு நண்பர் பண்ணிக்கிறாரு. ஒரு 6வது மாதம் அவருக்கு, 180 நாள் ஆகுது நினைக்கிறேன். நீங்கள் கேட்டதுக்குனால அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் பார்த்துட்டு சார் நான் வீடியோ அனுப்பிச்சுட்றேன்னு அனுப்பிச்சுட்ருக்காரு. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், இதில் அவரோட வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு கட்டாக பண்ணி ஒரு 50 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்தளவுக்கு எட்ஜஸ்லாம் எந்தளவுக்கு டெம்ப்ளேயாக. ஸோ இந்த கார்னர் வரைக்கும் பண்ணியிருக்கேன். இந்த எட்ஜுக்கு பார்க்கலாம் இது எல்லாமே. ஸோ தாடி இருந்தால் எடுத்தேன், இங்கே இருந்தால் எடுத்தது, இங்கேருந்து எடுத்ததுனால ஒன்றும் எனக்கு ஒன்றும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஸோ கரெக்டாக தான் இருக்குது இங்கேருந்து எடுத்தது. ஸோ இவ்வளோ தூரம் பண்ணுது, இங்கேருந்து இந்த லைன் வரைக்கும் பண்ணியிருந்தேன். இப்போ செட்டிங் ப்ரில்ல தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் இதுவே நல்லாயிருக்கு. செட்டிங் ப்ரில்ல தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். சும்மா வந்து ரிசல்ட் கேட்குறவங்க சொல்கிறேன். இதுவும் ரிசல்ட்டு தான், இதுவும் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண ஹேர் தான். ஸோ ரிசல்ட் போடுறோம்னு நினைக்கிறவங்க போடுறாங்க. இப்போ அந்த பையன் பார்த்துட்டு போட்ட மாதிரி நிறைய இன்வெர்ட்டுக்கு போடுவாங்க. ஒரு 5-6 மந்த் ஆகட்டும், இப்போ 3 மந்த் ஆயிருக்கு எல்லாருக்குமே. இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் எல்லார் வீடியோவும் போடுறேன் கம்பல்சரி நான். ஓகே, இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏதாவது தகவல் தெரியும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள். கட்டாயமாக நான் என்ன விஷயம்னு சொல்கிறேன். ஏதாவது ட்ரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றியோ இல்லை மற்ற தகவலை பற்றி தெரிஞ்சால் ஃபோன் பண்ணி நேரடியாக பேசுங்க. பிஆர்பி எவ்வளோ சார் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க, 1500 தான். அப்புறம் அந்த 4+1 ஆஃபர் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க, கட்டாயமாக உண்டு. அது நிறைய பேர் பண்ணிக்க எனக்கு இது பண்ணிட்டாங்க, புக் பண்ணிட்டாங்க. கட்டாயமாக பண்ணித்தரேன், கவலை வேண்டாம். என்னோடய ரிசல்ட்டையும் காட்டிட்டேன், இதை கிளைண்ட்டோட ரிசல்ட்டையும் பாருங்கள். ஹாய், நான் தான் உடம்புல சதீஷ் இங்கிலீஷ் கேப் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்றைக்கி 6 மாதம் ஆச்சுங்க. ரிசல்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க,
நான் பிஆர்பிக்கு வர முடியல, மூணு பிஆர்பி ஒன்று மூணு பிஆர்பி வர சொன்னார். இந்த ரிசல்ட்டுக்கு அந்த ரிசல்ட் ரெடி இருப்பாரு. நான் முடியல, இது விழுகல, கட்டி முடியல. ஒன் டே ப்ராசஸில் பண்ணுது, பண்ணி கரெக்டாக 183 நாள் ஆச்சு, கரெக்டாகிச்சு. ஒரு திரி மாதம் மாதம் பிஆர்பி விட்டுருந்தேன், 2 மாதமாக போடல உங்களுக்கு முன்னாடி. சார் ரிசல்ட் வேணும்னு சொல்லியிருந்தார். அது தெரியும், ஆறாவது மாதம் ரிசல்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஒன் டே ப்ராசஸ் பண்ணி இன்றைக்கி சர்டிஃபிகேட் யாரும் பயங்கரமாக பண்ணுறாங்க. இந்த விட டெம்பர்ல நல்லா வச்சு பயங்கரமாக நீங்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு லைனை இறக்கி பண்ணலாமான்னு கேட்டிருக்கேன், அவர் வேண்டான்ட்ருக்காரு. அடுத்த பிஆர்பிக்கு வரல வீடியோ போல் அதை கேட்கலாம். இன்னொரு டெம்பர் லைன் மட்டும் இன்னொரு லைட்டாக வச்சுக்கலாம்னு பார்க்குறேன். நாங்கள் இது 6 மாதம் ரிசல்ட்டு எல்லாரும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரிசல்ட் ரிசல்ட் ரிசல்ட்னாரு. இந்த ரிசல்ட் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா எப்படா அப்படின்னாரு. உரிமையோட 6வது மாதம் ரிசல்ட் சொல்லிட்டு ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம மூஞ்சியை மூடிட்டு நம்ம வீடியோ போடணும், மூஞ்சி கட்டிதான் வீடியோ போட்டுருக்கேன். இப்போ மூஞ்சி எடுத்து பார்த்துக்கேன். 6வது மாதம் ரிசல்ட் பாருங்க, எந்த சீப்பை நம்ம போட்டு செய்யலாம். எல்லாம் முடியல, எதுவுமே இல்லை. இது முடியல, இது ஒன்று போல ஹெல்மெண்ட் போடலாம். என்ன வந்தாலும் ஒன்று சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாருமே வரலாம், பயப்பட வேண்டியதில்லை. இதான் ரிசல்ட். அடுத்த மாதம் பிஆர்பி வர, பிஆர்பி வரலாம், அண்ணன் கூட சேர்ந்து ரிசல்ட் கொடுத்துறோம். தேங்க்யூ.